ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான ரைஸு, மாதுளை ரைஸு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு கூட நம்ம வீட்டில் எப்பயும் சாதம் கொஞ்சம் இருக்கும், அதில் இந்த மாதுளம் முத்துக்களை சேர்த்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரைஸ் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து நெய், பருத்து பொடி செஞ்ச மிளகுத்தூள், உப்பு, கடுகு, மாதுளம்பழ முத்துக்கள் இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கப்பு ரைஸ் வச்சுருக்கேன். ஓகேவாங்க, இப்போ முதல்ல நெய் தாளிக்கிறதுக்கு கொட்டியிருக்கேன், வச்சுருக்கேன். இப்போ அதில் கடுகு தாளிக்கிறோம். கடுகு தாளிச்சோடனே இந்த நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல சாதம், இதை போட போகிறோம். இப்போ மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, இந்த மாதுளை முத்துக்கள், இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து அவ்வளோதாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்டாகவும் இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது தேங்காய் சாதம். இதுக்கு வந்து தேங்காய் துருவல், தேங்காய் எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 3 பீஸு, உப்பு, இது தேவையான எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் சாதம் வந்து மொத்தமே தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாதுளை சாதம் நெய்யில் செஞ்ச மாதிரி இது தேங்காய் எண்ணெய் செய்யணும். முதல்ல தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு, அடுத்து சீரகம், அடுத்தது மிளகாய், கருவேப்பிலை. இதெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த துரி வச்சிருக்கிற இந்த தேங்காய் இதை நம்ம இந்த இதில் பருக்கணும். நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்தோம்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் இது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு உதக்கிடும். உதக்கிட்டு இப்போ நாம சாதம் உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கப் சாதம் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இதோட உப்பு சேர்த்துக்கும். இதிலே வச்சு லைட்டாக இந்த சாதம் ஹீட் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு செஞ்சு வதக்கிடுறோம். அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மாங்காய் சாதம். மாங்காய் சாதம் தேவையான பொருள் வந்து மாங்காய், இந்த பாருங்களேன், இந்த மாதிரி கேரட் சீவம்ல அந்த மாதிரி தோல் மட்டும் மேலே சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி நீட் நீட்டாக அப்படி சீவணும், அப்படி வந்துடும், இந்த மாதிரி சீச்சு வச்சுக்கணும். அடுத்தது தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு, வடித்து வச்ச சாதம் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, தேவைப்பட்ட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். அரைச்சி வச்சுட்டு தான் அடுத்து ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா
இப்போ நம்ம சாதாரணமாக ஆயில் யூஸ் பண்ணுறோம்ல சமையலுக்கு, அது யூஸ் பண்ணால் போதும். இதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க போகிறோம். கடுகு வெடிச்சாச்சு, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை. இப்போ இந்த அரைச்சி வச்சு விழுது இருக்குல்ல, இதை போட்டு பச்சை வடை போக நல்லா வதக்க போகிறோம். இதில் மஞ்சத்துக்கு கொஞ்சம் சேர்ப்போம். இதெல்லாம் விழுதாக வர வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் இதோட சாதத்தை ஆட் பண்ணி நாம் மாங்காய் சாதம் செஞ்சிடுவோம். அவ்வளோதாங்க, வதங்கட்டும். இப்போ இந்த பாருங்க, இந்த மாதிரி சுருளை வதங்கி வந்துருச்சு, கடையில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை ஆட் பண்ண போகிறோம். மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு 3 வெரைட்டி ஆஃப் ரைஸ் பார்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த டிஷ்ஷஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு நாம் 3 வெரைட்டியான ரைஸ் பார்த்துருக்கோம். நல்லா இருக்கான்னு செஞ்சு பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.